தமிழ் சினிமால டீசென்ட்டா நல்லா இது பண்ணிருக்காங்க. அப்பா கார்த்தி சர்தார் படம் ஆசா இருக்கு எனக்கு. அப்பா சர்தார் சர்தார் தான் பிடிச்சிருக்கு. மக்களுக்கு வந்து என் கருத்து என்னன்னா, எல்லாருமே வந்து தண்ணி பாட்டில் வாங்குறது வந்து அவங்க வந்து அந்த படத்துலயே வந்து சொல்லுவாங்க. தண்ணியில வந்து அந்த தண்ணி பாட்டில் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா, அவங்களோட அந்த பிராண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அதோட இதை வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க. அது ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, தண்ணி பாட்டில் நம்ம வாங்கி குடிக்கிறோம், அதை வந்து வாங்கி குடிக்கிறது தப்பு கிடையாது, நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம வந்து போட்டுடுறோம், இல்லைனா அதுவே வந்து பாய்ஸனாக நம்மளுக்கு மாறிடும். அதுதான் அப்பா கார்த்தி சர்தார் அவங்க காம்பு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா காமெடியாகவும் இருந்தது, இதுவாகவும் இருந்தது. நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காரா எப்படி? ஆமாம், 21 கெட்டப்ஸ் அதை போட்டிருக்காரு எல்லாம். ஆனால் கதைக்கேற்ற மாதிரி தான் இருந்தது, எதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் போகிற மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சுண்ணா, மஸ்ட் வாட்ச் மூவி. சூப்பர் ப்ரோ. எதிர்பார்க்கல நான், ட்ரைலர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, அப்படியே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது கொடுத்தேன். படம் ஆசா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. சர்தார் தான் அம்மையாக இருந்துச்சு கேரக்டர். அப்பா கேரக்டர் வேற, அப்பா கேரக்டர் நல்லா இருந்துச்சு படத்தில் ஃபுல்லாகவே. மிச்சபடி எல்லா கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. படம் போகிறதே தெரியல, பெரிய படம்னாங்க ஆனால் போகிறதே தெரியல, போய் உட்காந்துதான் தெரிஞ்சு. அந்த ஜாலியாக இருந்துச்சு, அதெல்லாம் செம்மையாக போச்சு படம். தனி யாரும் விற்கக்கூடாது, அவ்வளோதான் கரெக்டாக. அந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆகிருக்கு அந்த பையனுக்கு, காமெடியோ ஓகே அந்த பையனுக்கு, எல்லாமே செம்மையாக தானே இருந்துச்சு. 100% இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 100% இருக்கு, கன்ஃபார்மாக இருக்கு. மூவி செம்மையாக இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி எத்தனை நேரம் வேணாலும் பார்க்கலாம், போரே அடிக்காது படம். 3 மணி நேரம் ப்ரோ, போகிறதே தெரில, கரெக்டாக இருந்துச்சு படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் கொஞ்சம் ஓகே, ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ஓகே பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ் சூப்பராக இருக்குது. வாட்டர் பாட்டில் தண்ணி வசிக்கக்கூடாது, அது ரொம்ப ஏற்கனவே நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், கேடுதல் அப்படிலாம் குடிக்கக்கூடாது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி, அது மட்டும் இல்லாமல் தண்ணியை விலை வைக்கக்கூடாது, விலை வச்சு வைக்கக்கூடாது, அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க மெசேஜ் நம்மளுக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கும்போது யோசிப்போம், இந்த படத்தை இந்த மாதிரி பார்த்துமே அப்படின்னு யோசிப்போம், அதனால் கரெக்டாக சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஸ்டண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது ஸ்டண்ட். அதாவது ஹாலிவுட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க, பட் தமிழ் சினிமாவில் டீசெண்டாக நல்லா இது பண்ணியிருக்காங்க. தீபாவளினா வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு சர்தார் தான். பிரின்ஸ் பார்த்துட்டேன், பிரின்ஸ் வந்து நேற்று 2:30 உள்ளே போனேன், 3:30 வெளியில் வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப மொக்க பிரின்ஸ் வந்து படமே எடுத்திருக்க வேண்டாம், ஒரு தெலுங்கு டைரக்டர் கூப்பிட்டு வந்து எடுத்தால் அந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சிட்டிஸில் அது ஓடாது கண்டிப்பாக, பிஎன்சியில் வேணால் ஓடும், இந்த மாதிரி சிட்டிக்கு ஓடாது. ஒரே மாதிரி காமெடி பண்ணிட்டு ஒரே மாதிரி இது பண்ணுறது வந்து நிறுத்தணும், நிறுத்தி வேறு ஏதாவது ஒரு கதைக்களம் மாதிரி இருந்தது தான் நல்லா இருந்துடும். பிஎஸ் மித்ரன் வந்து ஹீரோ வந்து எடுத்தார்ல சிவகார்த்திகேயன் வச்சு, அந்த மாதிரி படம் வந்து சிவகார்த்திகேயன் அதை ஓடலை, அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம், அவ்வளோதான். இல்லை நான் பார்க்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் ஹோப் போயிடுச்சுனால நான் பண்ணிட்டேன்.